2000 இந்த குட்டில 1500 நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீ சந்தைக்கு வந்து லாபமா இருக்கானே சந்தை நிலவரம் எப்படி இருக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் இந்த குட்டி எல்லாம் பால் கொடுக்க வேண்டியது மாக்கா இன்னும் பால் கொடுக்கணும் எவ்வளவு நாள்ல பால் கொடுக்கணும் ஒரு மாசம் பால் கொடுக்கணும் வீட்டுல ஆடு மாடு வச்சிருக்கீங்களானே அப்படின்னா அனுபவம் இருக்கு குட்டி வளர்த்து உங்களுக்கு குட்டி வளர்த்து அனுபவம் இருக்கு என்னன்னு சூப்பர் குட்டியா வாங்கிருக்கீங்க முதல்ல என்ன ரேட்னு சொன்னாங்க 2500 சொன்னாங்க நீங்க தான் பேசி கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க சரிண்ணே சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே லாபம் கிடைக்கும் சூப்பர் இருக்கு ஆட்டுக்குறீங்களோ எந்த ஊர் ஆட்டுக்குன்னு இது குமாரகிரி புதூர் குமாரகிரி புதூர் சூப்பர் ஆடு என்னன்னு கொம்பு அம்சம் நல்ல கொம்பு அம்சம் என்னன்னு ஒரு கிடா மாதிரி ஒரு கும்மரி இது ஆடு எத்தனை பல்லுன்னு நாலு பல்லுதான் இது என்ன கலர் ஆடுன்னு பிள்ளை போற ஆடு எந்த ஊருக்குன்னா கொண்டு போதீங்க வல்லநாடு போதி வள்ளிநாயபுரம் போதி ஆனா இந்த ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி என்னன்னு ஆனா இந்த ஆடு வந்து முதல் என்ன ரேட்னு சொன்னாங்க 23 சொன்னாங்க என்ன ரேட் என்ன கேட்டு வாங்கிருக்கீங்க 20 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க சூப்பர் ஆடு என்னன்னு ஒரிஜினல் ஆடு இதனை எத்தனை வருஷம் வளர்க்கலாம் 7-8 வருஷம் வளர்க்கலாம் என்ன சூப்பரான ஆடு சேர்றேன் மேச்சல் முறையில் வளர்ப்பீங்களா வீட்டு வளர்ப்பில் வளர்ப்பீங்களா கஞ்சி தண்ணி எல்லாம் வைப்பீங்க சேர்றேன் சூப்பர் ஆடு இந்த மாதிரி தான் ஆடு பார்த்து வாங்கணும்னா மக்கள் சேர்றேன் அந்த ஆடு என்ன ரேட்ண்ணே 8500 சேனலுக்கு போனேன் சேனலுக்கு போனேன் லேஸ் சேனே இது எந்த ஊருக்கு கொண்டு போதீங்க தூத்துக்குடி போகுது தூத்துக்குடி போகுது பைக்லேயே போயிடலாம் அண்ணா வண்டியெல்லாம் போகுது சூப்பர் ஆடு ஆனா ஆடு என்ன ரேட்ண்ணே இந்த ஆடு குட்டி என்ன ரேட்ண்ணே 15000 இந்த ஆடும் இந்த ரெண்டு குட்டியும் குட்டி என்ன குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியானே ரெண்டு பொட்டை குட்டி தான் இது ஆடு எத்தனை பல்லு சொன்னாங்க ஆடு பல்லு எத்தனை பல்லுனே பல்லு கடத்த நமக்குதான் இது எத்தனை பல்லுனே ஆறு பல்லு குட்டி என்ன குட்டிண்டே கிடா குட்டியா பொட்டை குட்டியானே ரெண்டு கிடா குட்டி தான் சூப்பர்ண்ணே ரெண்டு கிடா குட்டி மொத்தம் எத்தனை குட்டினே சேர்ண்ணே என்னது ஆடு என்ன ரேட்ண்ணே 16 குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியானே ரெண்டு கிடா குட்டி தான் நீ சந்தை நிலம் எப்படி இருக்கு சூட்டா தான் இருக்கு ஆனா வாங்கலாம் நல்லா இருக்கு என்னண்ணே சரி குட்டி என்ன ரேட்ண்ணே 3000 ரேட்டு பரவாயில்ல இன்னைக்கு ரேட்டு ஜாஸ்தி தான் கிடா குட்டியா பொட்டை குட்டி என்னது பொட்டை குட்டி தான் பொட்டை குட்டி தான்
போட்டு குட்டி தானே. மக்களுக்கு
69 74 இந்த ஆடுகள ஃபோன் பண்ணி கேட்டா கொடுத்தானே சூப்பர் ஆடுகள் எல்லாம் ஒரிஜினல் கொடி ஆடு என்ன சார் நான் ஆடுல ஓன என்ன ரேட் சொல்றீங்க ஆடா 10 ரூபாய் சொல்லு 10 ரூபாய் சொல்றீங்க ஒவ்வொரு ஆடும் 10 ரூபாய் பல்ல எப்படி இருக்கு நல்ல கரையும் பல்ல எப்படி இருக்கு பல்ல நல்லா இருக்கு பல் நல்லா இருக்கு இல்ல மக்கள் வளத்தன்னு எத்தனை வருஷம் வளர்க்கலாம் இன்னும் 10 வருஷம் வளர்க்கலாம் என்ன சார் என்ன இந்த குட்டி என்ன ரேட்டா சொல்றீங்க இந்த கடா குட்டி 8 ரூபாய் சொல்றீங்க என்ன ரேட்னா ஃபைனலா கொடுக்கலாம் சூப்பர் குட்டி ஆடு சென்னாடுதான் எத்தனை மாசம் சென்னை சொல்லியிருக்காங்க 3 மாசம் சொல்லியிருக்காங்க எத்தனை வருஷம் வளர்க்கலாம் எத்தனை பல்ல ஆடுன்னு ரெண்டாவது ஈத்து தான் அப்ப நீ எத்தனை வருஷம் வளர்க்கலாம் 4-5 வருஷம் வச்சுக்கலாம் நல்ல பேர் நல்ல ஒரிஜினல் ஆடு என்னன்னு சூப்பர் ஆடு எந்த ஊருக்கு கூட கொண்டு போதீங்க இந்த ஆடு என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க 11 ரேட் பரவாயில்ல என்ன இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னு இருக்கு இந்த ஆட்டுக்கு நல்ல ஆட்டுக்கு நல்ல வேலை என்னன்னா இன்னைக்கு அப்படி நல்ல ஆடுதான் இது ஆடு சென்னைக்கு போனேன் இளைஞனே எப்படி 1 மாசம் சென்னைக்கு போனேன் 1 மாசம் அதுக்கு போனேன் சரி இது நீ எத்தனை வருஷம் வளர்க்கலாம் எத்தனை பல்லுன்னு பல் 4 பல் தான் நீ எத்தனை வருஷம் வளர்க்கலாம் பல்லு உள்ள தண்டி வைக்கலாம் சூப்பர் ஆடு என்னன்னா எந்த ஊருக்கு கொண்டு போதீங்க கடம்பூர் பக்கம் எப்படின்னா வண்டியான பைக்லயே கொண்டு போயிடலாம் சரிண்ணா ஒவ்வொரு குட்டி என்ன ரேட்ண்ணா 6-6 ரூபா ரேட்டு 6-500 இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா வந்தீங்க வாங்கிட்டீங்க ஆனா எல்லாமே கிடா குட்டி தானே இதுல நீ எத்தனை வருஷம் வளர்க்கலாம் 6 மாசம் வளர்ப்பீங்க 6 மாசம் வளர்த்தா என்ன மாதிரி லாபம் கிடைக்கும் நம்மளுக்கு 8 ரூபா வரைக்கும் போயிடும் அவ்வளவுதான் போகும் சரி 1500 நிக்க ஒரு குட்டியில